தருமபுரியில் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் மாணவி சுயநினைவை இழந்துள்ளதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லாழாய் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரது மகள் காயத்ரி நர்சிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். மகளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல் ஒட்டு பிரச்சினைக்காக அனுமதிக்கப்பட்ட மாணவிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் மூளை மற்றும் தண்டுவடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு சுயநினைவை இழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் மாணவி மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே தவறான சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காவல்துறையில் மாணவியின் தந்தை புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.